பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் உத்திரிக்கை நிலையிலுடைய ஆன்மாக்களுக்கு உழைப்பது மகிமையான நல்ல செயலாகும் உத்திரிக்கை செலுத்த ஆத்மாக்கள் மீது அக்கறைப்பட்டு அவர்களுக்காக மகிமைக்காக உழைக்கக்கூடியது ஒரு சிறப்பு மிக்கது கடவுள் மனிதனை தம்முடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார் என்பது தொடக்க நூலில் கூறப்பட்டுள்ளது மனிதனுக்கு ஆண்டவர் மிக பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார் எனவே அந்த கிருபையிலே உத்திரிக்க செலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய ஆண்டவராகிய உயிருள்ள வார்த்தையானது மானிடமுடைய மீட்புக்காக மனிதனுடைய ஆன்மாவுக்காக விலையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னையே பலியாக்கி சிந்தின அந்த திருவத்தம் தான் அவர்களை மீட்டு கொண்டு அவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இயேசுநாதர் தன்னுடைய வாழ்விலை இறந்து போன தன்னுடைய நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார் யோவான் எழுதிய நற்சேதி பதினோராம் அதிகாரம் திருவாக்கிய முப்பத்தி ஐந்து முப்பத்தெட்டு நாற்பத்தி மூன்றில் நாம் வாசிக்கிறோம் இயேசு மீண்டும் குமுறியவராய் கல்லறைக்கு சென்றார் ஆண்டவரே நான்கு நாட்கள் ஆயிற்று நாற்றமடிக்குமே என்றார்கள் லாசரின் சகோதரி மார்த்தாள் நீ நம்பினால் கடவுளுடைய மாச்சிமியை காண்பாய் என்று நான் உள்ளிடம் கூறவில்லையா என்று கேட்டார் இயேசு அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள் இயேசு உரத்த குரலில் லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார் இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார் கட்டுக்களை அவிழ்த்து அவரை போக விடுங்கள் என்று சொன்னார் இதோ உத்திரிக்க நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் இதோ லாசரை போல் அழுகி நிலையில் இருக்கிறார்கள் இதோ நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் லாசரே வெளியே வா என்று சொன்னது போல இயேசு அவர்களை உத்திரிக்க நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ உத்திரிக்க நிலை இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு நாம் இயேசுவை போல இதோ நாம் ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய வாழ்விலே அழுகி போன அவர்களுக்காக ஜபிக்கும் அவருடைய வாழ்வு ஒரு மலர்ச்சி ஊற்று விண்ணகத்தினுடைய பேரும்பத்தை அடையும் என்பது உண்மை புனித தெரசம்மாள் உத்திரிக செலுத்த ஆத்மாக்கள் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார்கள் அவர்களுக்காக அநேக ஜபங்களையும் தபங்களையும் செய்து வந்தார்கள் அவர்கள் ஏற்படுத்திய சபையின் கன்னியர்களும் ஆன்மாக்களுக்காக ஜபம் தவங்கள் செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள் உத்திரிக செலுத்த ஆத்மாக்களுடைய நாளின் போது அந்த ஆன்மாக்களுக்கு ஜபிக்கும் போது பல நேரத்திலே சாத்தான் தொல்லை கொடுப்பான் ஆனால் அவர்கள் கடவுடைய கருணையால் பராக்கள் நீக்கி ஜபத்தை குறைவின்றி முடித்தார்கள் ஜபம் முடிந்ததும் பல ஜபங்களை ஏற்றுக்கொண்ட ஏராளமான ஆன்மாக்கள் உத்திரிக்க நிலைத்திருந்து வந்து அவர்களுக்கு விண்ணகம் செல்வதால் நன்றி செலுத்தி செல்வார்கள் தெரசம்மாளுக்கு தெரிந்த ஒரு சகோதரர் செல்வந்தன் வல்லத்தெர்லி என்பவர் மன்ரேசா என்ற ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து வந்தார் அன்னை மரியாளின் பெயரால் தெரசம்மாள் ஒரு கண்ணியர் இல்லத்தை அவர் கட்டி கொண்டிருந்தார் அந்த இடத்தை அவர் தானமாக கொடுத்தார் அப்படி அவர் கொடுத்துவிட்டு சில நாட்களிலேயே மறித்து போனார் அந்த சகோதரருக்காக தெரசம்மாள் ஜெபித்தார் ஆண்டவர் தெரசம்மாளுக்கு கனவில் தோன்றி இதோ நீ அந்த சகோதருக்காக ஜபித்து கொண்டிருக்கிறாய் இந்த கண்ணீர் இல்லம் கட்டி முடித்து ஆலயத்தை திறக்கும்போது அந்த ஆலயத்திலே திருப்பலி வைக்கும்போது அவர் விண்ணகம் செல்வார் என்னுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பார் என்று அவர் சொன்னார் அதேபடியே அவர்கள் புதி புதிய இல்லத்தை கட்டி முடித்த பிறகு அந்த கண்ணீர் இல்லத்திலே திருப்பலி வைக்கும்போது அவர் விண்ணகம் செல்கின்ற காட்சியை இந்த தெரசால் காண்கின்றார் ஆம் பிரியமானவர்களே நாம் இறந்தவர்களுக்காக செய்கின்ற ஜபம் வீணானது கிடையாது மடமையானது கிடையாது வல்லமை மிக்கது அவர்கள் விண்ணகம் செல்வார்கள் எனவே பிரியமானவர்களே நாம் குறிப்பாக மாதாவுடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கும்போது போது கன்னிமறியாலையும் தன்னுடைய திருமணம் பரிந்து பேசுவார்கள் மாதாவின் பிள்ளை அவளோ அவளமாய் மறிப்பதில்லை மாதாவின் பெயரால் செய்கின்ற தான தர்மங்கள் நிச்சயம் நம்மை விண்ணகத்திற்கு செல்ல ஒரு பலனாக இருக்கும் ஒரு பாதையாக மாறும் ஜெபம் வாழ்வோருக்கும் உயிரும் மறித்தோருக்கு நம்பிக்கையும் உண்மை நம்பினோருக்கு மீட்பெருமாய் இருக்கிற இறைவா மறித்த விஸ்வாசுடைய ஆன்மாக்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு அடைந்து தேவதாயின் உதவியாலும் அனைத்து புனிதருடைய வேண்டுதலாலும் நித்திய ஒளியும் நித்திய சமாதானத்தையும் பெற்று மகிழச் செய்திருள்ள வேண்டுமென்று தேவரீரே மன்றாடுகிறோம் ஆமேன்